அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். என்னோட வீட்டில் வந்து போட்ட கோலத்தை பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நேற்று மங்கள் மங்கள் போனோம், அங்கே ஒரு குட்டி இட்லி பானை வாங்கிட்டு வந்தோம். அதில் எப்படி இட்லி ஊற்றுறது பார்ப்போம் வாங்க. ஒரு அடுப்பில் பாலும் ஒரு அடுப்பில் குட்டி இட்லி சட்டியும், இப்போ அது எப்படி ஊற்றுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பால் அடுப்பில் இருந்துச்சாச்சு, குக்கரில் தான் வைப்போம் எப்பவுமே, பால் குக்கரில். எப்படி இட்லி ஊற்றுறது எப்படின்னு சக்கையெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு குட்டி இட்லி சட்டி, நேற்று போய் மங்களுக்கு போனோங்க, அங்கே வந்து சின்ன இட்லி சட்டி வாங்கிட்டு வந்தேன். அதாவது மூணு தட்டு மூணு தட்டு. சரி ஊற்றி பார்ப்போம் இன்றைக்கின்ட்டு இப்போ வச்சுருக்கேன், பார்ப்போம் காலையில் டிஃபனுக்கு என்னென்னு பார்ப்போம். தக்காளி சட்னி அரைச்சி வச்சுக்கேன், கார சட்னி. இப்போ வந்து இட்லி ஊற்றிக்குவோம். நீ கொதிக்க வச்சாச்சு, இப்போ வந்து துணியை அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வச்சுக்குவோம் தட்டை, பார்க்கவே அழகாக இருக்குங்க குட்டி தட்டு. அழகாக ஊற்றிக்குவோம், தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இந்த தட்டில் ஊற்றிக்குவோம், இப்போ மூடி வச்சுருவோம். அழகாக இருக்கு பாருங்க, தட்டி தழைச்சிக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, போட்டுக்கோம். தாளிச்சாச்சு, இப்போ வந்து ஊற்றிக்குவோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம், ஊற்றிடுவோம். கார சட்னி ரெடி. பூண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி வச்சு அரைச்ச சட்னி. இப்போ இட்லி வெந்திருக்கோம், பார்ப்போம் இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வந்துச்சு, எடுத்துக்குவோம். இட்லி ரெடி, சட்னி ரெடி. இப்போ வந்து சட்னி ஊற்றி, பஞ்சு போல் மதுரை மல்லிகைப்பூ இட்லி மாதிரி ரெடி ஆகிடுச்சுங்க. சாஃப்டான இட்லி, நான் செஞ்ச இந்த இட்லி சட்டியில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.